ஏமா கிரானி, இன்னைக்கு நம்ம யார் வீட்டுக்கு போக போறோம், யாரை நம்ம தூக்கிட்டு போயிட்டு அந்த கேம் உள்ள போட்டு சாவடிக்க போறோம் சொல்லு கிரானி சொல்லு. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது ரெண்டு பேரும் தூக்கிட்டு போனோம், அப்பனாதான் கேம் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். யார் வீடு திறந்துருக்குன்னு பாரு கிரானி, அங்கேயே வண்டியை விட்டு தூக்கு. எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள வச்சு நம்ம ஜாலியா ஃபன் பண்ணலாம். சரிடா கேட்டு போயிலே, நீ சொல்ற மாதிரி எந்த வீடு திறந்துருக்கோ அங்க இருக்க மொத்த பேரையும் தூக்கிட்டு போய் வச்சு நம்ம கேம் பிளே பண்ணலாம். இரு இரு, இங்க ஒரு வீடு திறந்துருக்காடு. நினைக்கிறேன் அடா பாவத்தச்சே, நான் ரொம்ப அதிகமால ஆசைப்பட்டு வந்தேன். வெறும் குட்டி குஞ்சா ஒருத்தன் கிடக்கிறான், நெட்டையா ஒருத்தன் கிடக்கிறான், இவனுங்களை வச்சு நான் ரெண்டு நாள் கூட கேம் பிளே பண்ண முடியாது. டேய் கிளிட்டு பயிலே, உன்னால போடுறா ஏமா வந்துட்டோம். சரி ஓகே, இருக்கிற ரெண்டு பேரையும் தூக்கிட்டு வா, இன்னைக்கு போயிட்டு நம்ம கேம்ல போட்டு இவனுங்களை கதற கதற சாவடிப்போம். சீக்கிரமா தூக்கிட்டு வாடா கெல்ட்டு பையில, வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காத. இந்த மட்டும் ஒழுங்கா செய்யலன்னு வச்சுக்கேன், மூணாவது ஆளா நான் ஒன்னையும் சேர்த்துருவேன், புரியுதா? இல்லமா இல்லமா, இவங்களை கரெக்டா தூக்கிட்டு வந்து நான் வண்டியில கட்டிடுறேன், நீ கிளம்புமா கிளம்பு கிளம்பு, நான் அஞ்சே நிமிஷம் தூக்கிட்டு வந்துருவேன். டேய் கெல்ட்டு பையில, ஒழுங்கா தானே கட்டியிருக்க, மோவனை போற வழியில அவுந்துகிட்டு எங்கேயாவது விழுந்தானுங்க. என்னடா கட்டு கட்டி வச்சிருக்க, கோணமானலா? டேய் கெல்ட்டு பையில, அவனுக்கு மட்டும் கீழே விழுந்தானுங்க. மோகனா, நான் ஒன்னை வச்சு கேம் விளாண்டுருவோம், புரிதா? ஏறு டக்குன்னு எவனாவது போலீஸ்காரன் வந்துட போறான், அவங்ககிட்ட மாட்டினா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்மளை வச்சு கேம் விளாட ஆரம்பிச்சிட்டோனுங்க. இனிமே இவனுங்க ரெண்டு பேரை வச்சு தான் கேம் பிளே பண்ண போறோம், நீங்க அதை பார்க்க போறீங்க. ஜாலியே ஜிம்கானா, இனிமே கேம் ஸ்டார்ட் ஆக போகுதே. ஒரு வழியா அவனுங்களை கேம் ரூம்ல போட்டாச்சு. டே கிளிட்டு போயிடா, போய் எனக்கு சமைச்சு போயிடா, நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு வந்துடுறேன். இங்கிருந்து தப்பிச்சு போகணும்னா கார் வழியா தப்பிச்சு போக முடியாது, மேலே ஒரு ஹெலிகாப்டர் நிற்கிது, அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் தப்பிச்சு போக முடியும், வேற எதை வச்சு இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது. ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது, மேலே போகிறதே ரொம்ப கஷ்டம். அடே யார் ரூம்டாது, எங்கடா வந்திருக்கோம், ஒருவேளை கனவு உலகத்தில் இருக்குமோ? இல்லையே, கனவு உலகத்தில் இந்த குட்டி குஞ்சனமாக வருவோம். அடே இந்தடா, டேய் சின்சான் எழுந்துரா எழுந்துரா, ஷோ எழுந்துரா. அடா பித்துக்குழி, என்ன தூக்கத்தில் தூங்கி தூங்கி வலிக்கிறான், டேய் எழுந்திரிடா. ஐயோ டேய், இங்கே போடுறா, என்ன தூக்கத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு நம்ம எங்கே மாட்டிட்டோம்னு வரையே தெரியல. இரு, இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இது கிரானி ஹவுஸில். அடா பாவத்தை, அந்த கிரானி பைப்பில் பண்ண வேலையாது. அடடா செல்லு வரையே சிக்னல் இல்லையே. சரி ஓகே ரைட்டு, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை முடிச்சா தான் நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியும். இவன் வரையா தூக்கத்தில் நடக்கிற வியாதி வரையா இருக்குது, அதனால அவன் பாட்டு ஏதோ ஒரு பக்கம் நடத்துக்கிட்டு இருப்பான். நான் போகிறேன் மேலே மேலே என் மானங்கள் பூவின் மேலே. அட அரகுறை, பாட்டை தப்பு தப்பா பாடிக்கிட்டு இருக்குது. சரி ஓகே, இது தூக்கத்துலேயே நடந்துக்கிட்டு நம்ம முதல்ல போயிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போகிற வழி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். இரு, ஏன்னா கிரானி ஃபோட்டோ இல்லாமல் அவன் தங்கச்சி ஃபோட்டோ மாதிரி இருக்குது, ஆள் பார்க்குறதுக்கு பாடி கார்டு மாதிரி இருக்காயா? சரி ஓகே, இவன் இங்கேயே இருக்கட்டும், நம்ம போயிட்டு வெளியில் முதல்ல இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டு வருவோம். பர்ற கிரானியும் கிராண்ட்பாவையும் காணோம், இந்நேரத்தில் தூங்க போயிட்டாங்களா? சரி ஓகே, அதுவும் நமக்கு நல்லது தான், இந்த ரூமில் ஏதாவது நமக்கு பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆத்தி யாராது, ஐயையோ கிரானியோட தங்கச்சியாது, அடச்சா எரும மடு மாதிரி இருக்குது. இந்த ரூமில் ஒன்றுமே இல்லை, பேட்ரி வச்சுருக்காங்க. இந்த பேட்டரி தானே? ஆமாம், பேட்டரி வச்சுருக்காங்க, கார் பேட்டரின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தெரிஞ்சு காரு பேட்டரி, முதல்ல கார் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் பேட்டரி தூக்கிட்டு போகலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேடு, இது வந்து காரில் வந்து பேட்டரியை செட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் போல். ஓகேடா, இது யாராது, இது என்ன, எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது கிரானி ஹவுஸ் இல்லைங்கயா, கிரானியோட தங்கச்சி ஹவுஸு. அந்த ஹவுஸில் தான் வந்து இந்த கிரானியும் கிராண்ட்பாவும் குடியிருந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தங்கச்சியை ஏமாற்றி இந்த கிரானி வாங்கிடுச்சு போல். இது ஏதோ லெட்டர்லாம் எழுதி வச்சுருக்காங்க, என்ன மொழியில் எழுதி வச்சுருக்காங்கன்னு ஒன்றுமே தெரியல. சரி ஓகே, நம்ம போயிட்டு முதல்ல வந்த வேலையை பார்ப்போம். முதல்ல இங்கே தப்பிச்சு போகிறதுக்கான வழி, ஆஹா என்னடா அது, பாட்டில் பாட்டிலாக இருக்குது. ஆஹா, சயின்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல் இங்கே வச்சு. இது எதுவும் கெமிக்கலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் டேங்க்கு எல்லாமே இருக்குது.
சரி ஓகே, இது நம்ம இப்போதைக்கு தேவைப்படாது, நம்ம முதல்ல காரை கண்டுபிடிப்போம். காரை கண்டுபிடிச்சி அதில் என்னென்ன இல்லையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் தெரியும் நினைக்கிறேன். அதாவது கார் மூலிமா தப்பிச்சு போகலாம், போட் மூலிமா தப்பிச்சு போகலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் இருக்குது, ஹெலிகாப்டர் மூலிமா தப்பிச்சு போகலாம். சரி ஓகே, இந்த ரூம்லேருந்து எது மூலிமா தப்பிச்சு போகலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு ஒரு கன்று கிடச்சா பரவாயில்ல. கன்று கிடச்சா தான் யாராவது கிளானி கிளானி வந்தால் மண்டமலே போட்டு தள்ள முடியும். எங்கே 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 என்னடா ரூம் ஒன்று டூ ஒன்று அடுக்கடுக்காக கட்டி வச்சுக்கிட்டே இருப்பானுங்க போல். இது என்ன கிரானி ட்ரெஸ் மாதிரி இருக்குது. விட நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரியுது போல், கிரானிலாம் அங்கே இருக்க போகிறதுல. இந்நேரம் அந்த கெல்ட்டுங்க ரெண்டு தூங்கிட்டுருக்கோம். இது எங்கேயோ அண்டர் கிரவுண்டு மாதிரியே இருக்குது, கொஞ்சம் பயமாதாயா இருக்குது, சத்தமே இல்லாமல். ஓகே எங்கே போடுங்க, ஃபியூல் டேங்க் இங்கே தான் இருக்குது. எல்கே பட்டு இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த ஃபியூல் டேங்க் தேவைப்படும். சுத்தியை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இந்த சுத்தி வந்து நம்ம பெட்டி உடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இந்த ஃபியூல் கேனை எடுத்துகிட்டு போகலாம். இருங்க, ஆனால் என்ன டேய் இவன் போடுறா, இங்கே வந்தான், தூக்கத்தில் பின்னாடி வந்துட்டானா? ஐயோ, யாரையோ கண்டதூரமாக வெட்டி போட்டிருக்காங்க. இவன் எப்படிங்க என் பின்னாடி வந்தான்? தூக்கத்துலேயே பயப்பில்ல, என் பின்னாடியே நடந்து வந்துக்கிட்டு இருக்குதோ. சரி ஓகே, வந்தா சரி, இந்த பெட்டியை சுற்றி உடச்சி உடச்சி பார்க்கலாம். இதுக்குள்ளார என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஏதாவது கன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒய்யால உடையவே மாட்டேங்குதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கன்று தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஃபியூல் அடங்கப்பா, இப்பரா வெடிச்சுது. ஈ, அந்த குண்டு பைப்பில் வந்து சுட்டுருச்சிங்க, நான் இந்த பக்கம் திரும்பணுன்னே. சரி ஓகே, இது டே டூ ஆட்டுக்குது. ஏ, இது என்ன அதா ஃபைனல் டேன்னு வருது. அடா பாவீங்களா, என்னடா இப்படிலாம் ஃப்ராடு பண்ணுறீங்க. அத்தி, அந்த அக்கா மறைஞ்சு போனதை பார்த்தீங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிராண்டியும் கிராண்ட்பாவும் காவல் காக்கலை, அந்த அக்காவை தான் காவல் காக்க விட்டுருக்காங்க போல். அந்த அக்கா டக்கு டக்குன்னு வருது, டக்கு டக்குன்னு மறைஞ்சு போகுது. ஐயோ ஐயோ, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் நம்ம கதையை முடிச்சிருவாங்க போல். லைஃப் ஒரே தான் லாஸ்ட் லைஃபு. எனக்கு தெரிஞ்சு கிராணியில் மூணு நாளோ அஞ்சு நாளோ கொடுப்பாங்கள. இது என்ன அது பொசுன்னு இப்போவே முடிச்சுடுறாங்க. ஐயோ, ஒரே நாளில் எப்படா இங்கேருந்து தப்பிக்க முடியும்? சரி ஓகே, இந்த பாக்ஸாவது உடையதான்னு பார்ப்போம். இருங்க, அந்த அக்கா வருதான்னு பார்த்துட்ருக்கலாம். ஏன்னா சத்தம் கேட்டதுன்னா அந்த அக்கா வந்துடுது, வந்து கன் எடுத்து நம்மளும் சுடாமல் பக்கத்தில் இருக்க டேங்கை சுடுறது, அதை வெடித்து நான் செத்துறேன். ஓகே, நம்மள இந்த வாட்டி சுடுன்னு தான் நினைக்கிறேன். இந்த பாக்ஸ்லாம் வெடிக்காதான் நினைக்கிறேன். அது பேரலில் வந்து ஏதோ ஃபியூவில் ஃபுல் பண்ணி வச்சுருப்பாங்களாட்டி, அதனால தான் வெடிச்சு போச்சு. ஓகே, இதுவும் உடைக்க முடியலைங்க. இங்கே இருக்க பாக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி ஓகே, வேறு ரூமுக்கு போவோம். வேறு ரூம்லையாவது ஏதாவது நம்ம கிடையாது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம குட்டி கொஞ்சம் பின்னாடியே வந்துக்கிட்டோம் தான் ஆளை காணோம். ஐயோ, அவன் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயுமே சிக்காமல் தப்பிச்சிட்டாங்க. உண்மையிலுமே பாம்பு அடிச்சது கூட அவன் மாட்டிருக்க மாட்டான் தான் நினைக்கிறேன். அவன் வந்து கொஞ்சம் தூரமாக தான் நின்றுக்கிட்டு இருந்தான். சரி ஓகே, முதல்ல போயிட்டு நம்ம இந்த கார் இருக்கிற இடத்த தான் கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறேன். எல்லா ரூமையும் சுற்றி சுற்றி பார்த்தாலும் மறுபடியும் அதே ரூமுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். சரி ஓகே, இந்த ரூம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த அக்காவை பேசாமல் போட்டு தெளிடலாமா? கன்று கிடச்சா பரவாயில்ல, சுற்றி வச்சு அடித்து கொள்ள முடியுமான்னு தெரியல. அது அஜியோ, இல்லைடா இங்கே ஒன்று இருக்குது. ஆத்தாடி ஆத்தா, இது ஆவி போலங்க. நான் கூட கிராணி மாதிரி உயிரோடு இருக்கும்னு நினச்சேன். ஆவி போலங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதாடி, இது குட்டா முட்டா தான் சுடுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆத்தி சிக்கனா கதை முடிஞ்சிடும் போலையா? சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்ணு தெரியாதாடிது, நம்ம ஓரத்தை கூட கேட்கல, சத்தத்தை வச்சு தான் அது வருதாடிது. அதனால் அந்த அக்கா அந்த பக்கம் போயிட்டாங்க. நம்ம இந்த ரூமுக்குள்ளே தான் பூந்து போனோம்னு நினைக்கிறேன் முன்ன. இந்த ரூமு அப்புறம் இதுக்குள்ளார பூந்து கீழே அண்டர் கிரவுண்டா? ஆமாம், அண்டர் கிரவுண்டு இதுதான், கீழே இங்கே தான் இறங்க வந்தோம். அப்பாடா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருளுமே கிடைக்க மாட்டேங்குது. டே கன்று மட்டுமாவது கொடுங்கடா கொய்யால. இது ஆல்ரெடி பார்த்தாச்சு, கெமிக்கல் இடம். ஓகே, நம்ம இப்போ அந்த பக்கமாக தான் போகணும். குட்டி கொஞ்சம் அண்ணன் அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். டே டவுசரு அங்கே தான் இருக்கணும். நீக்கி அதையே முடிச்சுக்காதரா, உனக்கு ஒரு லைஃப் வரையா கொடுத்துட்டு போகிறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கி போயிட்டு டவுசர் எங்கே இருக்கான்னு முதல்ல பார்க்கலாம். ஏய் டவுசரே, டேய் டவுசரே, இவனை மட்டும் எப்படிங்க அந்த அக்கா விட்டுச்சு? தூக்கப்பத்திலே பைபிள் நடந்து வந்துட்டோம் ஏமாற்றிட்டு. ஓகே, இதே வழியாக தான் நம்ம வந்து நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டுக்கு வந்தாச்சு. ஏய், யாரும் அது சுருத்த அடிங்க ஒய்யாலை, அதுக்குள்ளே இந்த அக்கா அப்புறம் இங்கே வந்துச்சு. ஐயோயோ, இந்த அக்காவை அடிக்க முடியல, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் எனக்கு ஆகுது. சரி ஓகே, நம்ம இந்த சுற்றியை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரே அடியில் மண்டே இப்போ தனியாக கழட்டுற நாள் மட்டும் பாருங்கண்ணே. டவுசர் யார் மேலே வைக்கிறேன்? போட போடு. ஏய், என்னடா அது சுற்றி அவங்களுக்குள்ள பூந்து வருது. இவங்க ஆவிங்க, அடிக்கலாம் முடியாது போல். சரி ஓகே, டேய் குட்டி குஞ்சாம் வா, நம்ம முதல்ல இங்கேருந்து தப்பிச்சு போகலாம். முதல்ல போயிட்டு காரை கண்டுபிடிப்போம் அப்படின்னா தான். வேணாம் வேணாம், இது உடச்சி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இதில் ஃபியூல் தான் இருக்கும் போல். அந்த அக்கா சுட்டோன்னே வெடிச்சுது. சரி, ஏதாவது நமக்கு தேவையான பொருள் கிடைக்கணும் பார்த்தா ஒன்றுமே இல்லை அதில். அத்தி, ஓ பொறுமை பொறுமை பொறுமை. ஆஹா, இந்த அக்கா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குருட்டா முட்டா தான் அது பாட்டு சுட்டுக்கிட்டு இருக்குது. ஓடுது, நம்மளை பார்த்து வைந்து ஓடுதா இல்லை வேற ஏதாவது சத்தம் கேட்டுருச்சுன்னு ஓடுதா? சரி ஓகே, கீழே வந்து மேட்டு போடுறதுனால அந்தளவுக்கு சத்தம் கேட்கல. கிராணி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு போட்டிருக்க மாட்டாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரக்கட்ட மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னடா, இதுக்கும் அண்டர் கிரவுண்ட் ஒன்று இருக்குது.
சூப்பர்ப்பா போடு காரு கடத்த கண்டுபிடிச்சினேன் நானே, வேற மாதிரி யாருக்கிட்ட நாங்களாம் அப்பயோ அப்படி இந்த கார் தான் நல்லாயிருக்கு போல் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆகிருந்தான் நினைக்கிறேன். இப்போ எப்படி கார் எதுன்னு நானும் சின்ன கிளம்புறேன் மட்டும் பாருங்க. அழுத்துறாக இப்பில் ஏய் என்னடா காரு பூசுன்னு விலைய தள்ளி விட்டுருச்சு. இந்த காரே வேணாம் நீயும் சதி பண்ணாத. அட கருமே இது ஒரே ஸ்டார்ட் ஆகி போக மாட்டேங்குதுங்க, ஒரே இடத்துல சாணி மாதிரி நிற்கிது. இதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணணுமா? ஓகே கண்ணி கட்சிச்சு பூடு. இங்கே இருக்கிற பொருளை வச்சு எந்த கண்ணை வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் போல். முதல்ல ஆல்ரெடி ஒரு கண்ணு செஞ்சு வச்சுருவாங்க, அதையே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லாம் வரண்டி கிராணி இன்றைக்கி இல்லை கிராணி இல்லை கிராணி தங்கிச்சு கதையை முடிச்சுருவேன் தான் அந்த பாடி பில்டரோட கடையை. ஓகே இப்போ கண் எடுத்தாச்சு, இப்போ போயிட்டு நம்ம சின்சானியும் கூப்பிட்டுட்டு அப்படியே அந்த கிராணி தங்கிச்சு வந்தால் அது கதையும் முடிச்சு விட்டு வந்துடலாம்மா. பாடி பில்டரம்மா எங்கே இருந்தாலும் வா, இதுக்கு மேலே நான் உன்னை பார்த்து பயப்படவே மாட்டேன். இவன் ஓரத்தன் டே டவுசரு எங்கடா செவுத்தில் முட்டின்னு இருக்கிற, பேசாமல் இவனை பிடிச்சி தூக்கிட்டு போயிடலாமா? சரி ஓகே இங்கேயே இருக்கட்டும், எப்படி தான் நம்ம போகிறதுக்கு. ஆஹா வா 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 ஒன்றதான் தேடி இந்த போடு. இங்கே இருக்க எல்லா பாக்ஸுமே வந்து வெடி மருந்து தாங்க, ஃபியூல் இல்லைன்னா வெடி மருந்தாக தான் வச்சுருக்கும் போல. பயவில் என்ன போட்டுதில் பார்க்குறேன், அடிக்கிற போது ரத்தம் தெரியுது ஆனால் சாக மாட்டேங்குது, அசால்ட்டாக நடந்து போகுது. அடா பாவத்தை இப்போதைக்கு இதை கொல்ல முடியாது போலயே, ஆனால் அந்த பயவில் சுட்டால் எனக்கு டேமேஜ் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டும் கேட்கல போல, குட்டா மழக்கா அது போட்டு அடிக்குது, அதனால் நமக்கு அப்படியே டேமேஜ் ஆகுது. சரி ஓகே இப்போதைக்கு இதை கொண்டுகிட்டு இருக்கிறது நம்ம வேலை இல்லை. நம்ம போயிட்டு முதல்ல கார் ஓடலை, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஹெலிகாப்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து எந்த பொருளும் எடுக்க வேணாம், நம்ம அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும், சாவி எடுத்துகிட்டு கிளம்புனா போதும். சாவி கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், நான் ஒயரை கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். ஓகே மேலே போகுது. ஏடா மறுபடியும் இங்கேயே வந்துட்டோம் ஷபா, இந்த ரூமை கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக சுற்றிட்டேங்க, இங்கேயே சுற்றின்னு இருக்கிறேன். சரி ஓகே இந்த பக்கம்தான் நம்ம என்ன வரலன்னு நினைக்கிறேன். ஆஹா பூடு 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 வெளியே வந்துட்டோம், வேற லெவல். இந்த அக்கம் இங்கே தான் வந்திருக்குதா? ஓகேங்க இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டருக்கு போயிடலாம் போல். இரு அந்தாண்ட ஒரு இடம் இருக்குது போல், இந்தாண்ட தாவி போனால் அந்தாண்ட ஹெலிகாப்டருக்கு போகிற ரூட் இருக்க மாட்டேது. இது மேலே ஏறலான்னு பார்த்தாலும் ஏற முடியல, எப்படா ஏறுது? ஐயோ சரி ஓகே இது மேலே ஏறி அது மேலே தாவி அப்படியே அந்த இதுலேயே நடந்து போயிடலாம். ஐயால யாருக்கு என்ன கொஞ்சம் ஹைட்டாக கட்டி வச்சுருப்பாங்களோ. ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமும் போக முடில எனக்கு தெரிஞ்சு. ஏய் இரு இது மேலே ஏறி அந்த செவுத்து மேலே ஏறினா ஈஸியாக ஏறிடலாம் போல். ஐய் ஏன்னா இதுலேயே ஏற மாட்டேங்கிறான் டே, இதால் என்னடா அது நமக்கு வந்த சோதனை. சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தாண்ட போய்ட்டு ட்ரை பண்ணுவோம். பொறுமையாக பொறுமையாக குமார் அவசரப்பட்டால் அண்டாக்குள்ளே கூட இப்படி விட முடியாது. ஓகே சூப்பருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணி தாவி வந்தாச்சு, நம்ம குட்டி கொஞ்சம் நம்ம கூட வந்துட்டான். இந்த வாட்டி இவனை வந்து கையில் பிடிச்சாச்சு, நான் சொன்னேன்ல ஹெலிகாப்டர் இங்கே தான் இருக்குன்னு. ஓகேங்க ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஹெலிகாப்டர் இருக்குது இருக்குது போடு சூப்பர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிராணியும் வரல கிராண்ட்பாவும் வரல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம டிமிக்கி கொடுத்துட்டு இந்த ஹெலிகாப்டரை தப்பிச்சு போக போகிறோம். ஓகே டே டே நீ போய் அந்தாண்ட ஏறு, நான் இந்தாண்ட ஏற்று வரேன். அப்பா யாரும் வரல, அந்த அக்காவும் வரல. ஹே யாராவது அடிங்க கிராண்ட்பா, கிராணி என்ன கொல்லுடா கொல்லுடான்னு கத்துற சாவனியா? ஆ ஓகே ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா காதல் ஜோடி ரெண்டு பேரையும் போட்டு தள்ளியாச்சு. நான் கூட இவனுங்க லாஸ்ட்டாக ஒரு உடனே ட்விஸ்ட்டு எதிர்பார்க்கவே இல்லைங்க, லாஸ்ட் வரைக்கும் அந்த அக்கா தான் நம்மளை சுட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையாலேயே சூடு வாங்கி செத்துட்டாங்க. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ளைட்டு வச்சு அதை ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு தப்பிக்க போகிறோம். ஆஹா லவ் கப்புள்னா இப்படி தாங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே படுத்துருக்காங்க பார்த்தீங்களா. டேய் ஒழுங்காக தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு தொலை, கொஞ்சம் இல்லைன்னு வச்சுக்கேன் உன்னை இங்கே தூக்கி போட்டு போயிடும். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளார போயிட்டான், நம்மளே ஏறி இங்கேருந்து கிளம்புவோம். உள்ளார போயிட்டோன்னா எங்கடா அந்தாண்ட வெளியே நிக்கிற, உள்ளார வரியா இப்ப நான் விட்டு போறதடா. இறா இறா வரணா, கிளம்புங்க கிளம்புங்க. இந்த கனவு உலகம் கூட நல்லதாயா இருக்குது, இந்த மாதிரி அப்பப்ப நல்ல கனவு வந்ததுன்னா ஜாலியா இருக்கும். அது மட்டும் இல்லாம த்ரில்லிங்கான கனவு வந்தாலே செம்மதான்பா. இதுல பாருங்க ஃப்ராங்க்லின் வந்து எனக்கு ஃப்ளைட் ஓட்டுற மாதிரியே ஜாலியா இருக்குது. அட தற்குறி இவ்வளவு நேரம் உயிருக்கு போராடி உன்னை காப்பாத்தி கொண்டு வரேன், கனவா இது? ஓகே கைஸ் இது கனவுலாம் இல்ல உண்மையானதான். அப்புறம் அடுத்த வீடியோல பாக்கலாம், பை பை.